வணக்கம் மாணவர்களே பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கான நிகழ்ச்சி தான் படிக்கலாம் வாங்க இன்றைய படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆசிரியர் பிசினஸ் மேக்ஸ் வணிக கணிதத்தின் ஆசிரியர் வினோத்குமார் நம்மளோட இருக்காங்க உங்களின் சார்பாக பல சந்தேகங்களை நாங்க கேட்க போறோம் அதுக்கு விளக்கம் அளிக்கிறார் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார் வணக்கம் வணக்கம் பொதுவாகவே இப்போ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அப்படின்னு சொல்லும்பொழுது மாணவர்கள் எல்லாம் தயார் ஆகிட்டு இருப்பாங்க அதில் வந்து வணிக கணிதம் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட்னு எல்லாருக்கும் தோணலாம் பொதுவாக அந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ் சொன்னாலே பசங்களுக்கு பயம் தான் எஸ்பெஷலி அதை பிஸ்னஸ் மேக்ஸ் எதுக்காக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னா மேக்ஸுக்கு பயந்து தான் பிஸ்னஸ் மேக்ஸ் நிறைய பேர் சுவிச் ஓவர் ஆகிறாங்க ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் கொஸ்டினை ப்ராப்பர் ரீட் பண்ணுங்க ப்ராப்பர் ரீட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோங்கிறத ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்பை நம்ம பண்ண முடியுமோ அதுக்கடுத்த பண்ண முடியுமா யோசிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணி கொஸ்டின் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிற ஐடியா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி படிக்கணும்னு எப்படி வேணாலும் படிக்கலாம் நீங்கள் ஸோ உங்களுக்கு எதுலாம் பிடிச்சிருக்கோ ஃபஸ்ட் அதெல்லாம் எல்லாத்தையும் படிக்க பாருங்கள் உங்களுக்கு அது ஒரு இதோ ஒரு இடத்துல ஒரு சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு உட்காருவோம் அன்றைக்கி பார்த்து பார்த்தா எல்லா சம் புரிகிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த டைமை வந்து மிஸ் உடனே யூஸ் பண்ணி கற்றுக்குங்க சப்போஸ் உங்களால் அன்றைக்கி ஒரு டென் செமஸ் போட்டு உங்களோட டார்கெட்டாக வச்சுருந்தீங்கனாலும் உங்களோட மைண்ட் செட் சொல்லும் இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு சொல்லுவோம் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி தேர்ட்டி டென்னும் ஃபிக்ஸ் பண்ணதை டூ தேர்ட்டியாக கூட போடுங்க ஸோ அப்போ அந்த மாதிரி டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் இது மேக்ஸிகம் மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட் இது தான் போகிறோம் எல்லாரோட ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கனாலே ஒரு ஸ்டேட்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக்னெட் ஆகும் ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும் அந்த டைம் கரெக்டாக என்ன பண்ணுங்க ரெஸ்ட் எடுங்க அந்த டைமில் போய் ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிறதை ட்ரை பண்ணதோ அதெல்லாம் வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு படிக்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் நல்லா என்ன பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிக்க பாருங்கள் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஷெட்யூல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க சிக்ஸ் டு செவன் தான் எது படிக்கணும் செவன் டு எயிட் தான் படிக்கணும் அது மாதிரி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க உங்களோட மைண்ட் சொல்கிறத மட்டும் நல்லா க்ளியாக வாட்ச் பண்ணிக்கிங்க சப்போஸ் அது ஃப்ரீன்னு நினச்சிங்கன்னா அது ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படித்தது எல்லாம் உள்ளுக்குள்ளே போகுதுன்னு நினச்சிங்கன்னா உடனே என்ன பண்ணுங்க டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அது கண்டினியூஸாக ஃபோர் ஹவர்ஸ் உட்கார முடியல உட்காருங்க ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அருமையான விஷயம் சார் இப்போ தேர்வுன்னு வரும்போது எப்படி இருக்கணும் அதே நேரத்தில் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி தேர்வு அப்படின்னு சொல்லும்போது மூன்று மணி நேரம் மேக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி அந்த டைமிங்கை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் சார் ஸோ டோட்டலாக உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் கையில் இருக்கு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஒன் பேர்ட் ஆன்சரை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நீங்கள் ஃபிக்ஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் நியர்லி ஒன் இயரை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் எல்லா டாப்பிக்கிலும் மேக்ஸிமம் உங்களுக்கு வர கொஸ்டின் டுவெண்ட்டி ஒன் வர் ஆன்சர் தான் இருக்கும் எயிலி எவ்ரி திங் ஃப்ரம் அ புக் பேக் தான் உங்கள் புக்கில் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த தான் கேட்க போகிறாங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் நீங்கள் ரிப்பீட்டேஷனாக டெஸ்ட் எழுதிருப்பீங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு புக் பேங்கெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில் இருக்கும் ஸோ ஒரு எவ்ரி இயர் வி ஆர் கெட்டிங் த்ரீ கொஸ்டின் பேப்பர் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில் மினிமம் இருக்கும் அந்த முப்பத்தி ஆறு கொஸ்டின் எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் உங்கள் புக்கு ஃபுல்லாகவே கவர் ஆயிடும் ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வித்தின் அ ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுத்துடலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டென் மார்க் கொஸ்டின்ஸு அதுவும் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நீங்கள் கோத்துரு பண்ணாலே போதும் உங்களுக்கு புக்கு ஃபுல்லாக மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கவர் ஆயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டென் மார்க்ஸ் கொஸ்டின் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக முடிக்க முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளான் பண்ண வேண்டியது எந்த மாதிரி டாப்பிக்குன்னு சப்போஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்திங்கன்னா அதில் நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ அந்த ஃபஸ்ட் யூனிட்ல எல்லா மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஒரு கொஸ்டின் முடிக்கிறதுக்கு அதே சமயம் செவன்த் யூனிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடும் ஒரு ஒரு கொஸ்டின்ஸுக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் சென்டம் ஹோல்ட் எடுக்கிற ட்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து சாய்ஸில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ முடியாத பட்சத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் அதே மாதிரி இப்போ பிஸ்னஸ் மேக்ஸ் வணிக கணிதம் அப்படினு சொல்லும்போது அதனோட கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் எப்படி அமையக்கூடும் சார் ஸோ கொஸ்டின் பேப்பர் ஒரே ஒரே பேட்டர்ன் தான் மேம் ஒரு ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து ஒன் வேட் ஆன்சர் டென் சிக்ஸ் மார்க் இருக்கும் தென் டென் மார்க் கொஸ்டின் கட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே ஓப்பன் சாய்ஸ்ல இருக்கும் ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ்க்கு நீங்க அட்டன் பண்ண போகிற டென் கொஸ்டின்ஸ் தான் அதனால நீங்க கரெக்டாக ஒரு ஒரு சாப்டர் கூட நீங்க விட்டு லீவ் பண்ணி கூட படிக்க முடியும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ப்ராப்பர் பிளானிங் மட்டும் தான் ஸோ அதனால உங்கள் நீங்க படிக்கிற சப்ஜெக்ட் வந்து இது எனக்கு ஈஸியா இருக்குன்னு நீங்க நினச்சிட்டீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க ஸோ அதில் வரக்கூடிய ஒரு சிக்ஸ் மார்க் வந்தாலும் ஒரு டென் மார்க் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈஸியான கொஸ்டின்ஸை தேடி போயிட்டு இருக்கோம் நீங்கள் ஈஸியான கொஸ்டினை போகிறதுக்கு பதிலாக ஈஸியான சாப்டர் சூஸ் பண்ணிப்போங்க ஸோ அப்போ இதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் நான் அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கொஸ்டினை ப்ராப்பர் ரீட் போங்க ஸோ ஏதோ ஒரு சப்டரில் நம்ம படிச்சிருக்க கொஸ்டின் வந்து படிச்சிருக்க கொஸ்டின் வேறு சாப்பிட்டர் நம்ம எழுதும் அதுக்கு முழுக்க முழுக்க ரீசன் நம்ம கொஸ்டினை ப்ராப்பராக ரீட் பண்ணுறது அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறோம் சிக்ஸ் மார்க் கொஸ்டின் அதில் உனக்கு மேக்ஸிமம் படம் ஒன் ஹவரில் நீங்கள் முடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஃபார் சென்டர் ஹோல்டர்ஸ்க்கு இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கொஸ்டின் பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எந்தில் வந்து இப்போ பார்ட் ஏ பி சி டி அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுத ஆரம்பிச்சிடலாம் சார் ஸோ டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிப்பீட்டட் டெஸ்ட் கொடுக்குறனால கண்டிப்பாக உங்களோட மேக்ஸிமம் எல்லாருடைய ஆன்சர் பதிவு ஒன் வேர்டுக்கு மெமரைஸ்டாக இருக்கும் டு பி ஃப்ரேங்க் ஸோ அப்போ நீங்க ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒன் வேர்டை நீங்கள் கரெக்டாக எழுதிடலாம் ஸோ அது ஃபார்ட்டி ஒன்போ ஆன்சர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னீங்கன்னால் அது டுவெண்ட்டி மினிட்ஸில் அது இட் வில் ஹேப்பன் ஸோ அப்போ டைம் உங்களுக்கு கையில் கிடைக்கிற டைம் பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் உங்கள் கையில் டைம் கிடைக்கும் அந்த டூ அண்ட் ஆஃப் அவர்ஸை நீங்கள் பொறுமையாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் அழகாக எழுத எக்ஸாம் எழுத முடியும் ஸோ அதில் டென்ஷனே உங்களுக்கு வேண்டாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது ஒன்பது ஆன்சர்

அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஃபஸ்ட் யூனிட்டு டென்த் யூனிட் எடுத்து படிங்க ஏன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு ரெண்டு சிக்ஸ் மார்க் இருக்கும் ரெண்டு டென் மார்க் இருக்கும் அதே சமயம் டென் டென்த் யூனிட்டில் ஒரு ரெண்டு சிக்ஸ் மார்க் ரெண்டு டென் மார்க் இருக்கும் டோட்டல் இதே உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் மார்க்ஸ் வந்துடும் இதில் நீங்கள் ஒன் பேட் ஆன்சர் நீங்கள் படிக்காமல் போய் சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு ஏதோ உங்களுக்கு தோணத்தை போட்டாலும் உங்களுக்கு டென் மார்க்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிட முடியும் அப்போ நீங்கள் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஃபஸ்ட் யூனிட்டையும் டென்த் யூனிட்டையும் யாரெல்லாம் மேக்ஸ் கண்டு பயப்படுறீங்க யாரெல்லாம் சென்டம் எடுக்கிறீங்களா ஒரு சாய்ஸாக வச்சுக்கங்க ஏன்னா இதில் டைம் டேக்கன் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே நீங்கள் கேல்குலேட்டர் வச்சு போடுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சமுக்கும் மேபி சம்டைம்ஸ் இட் மே டேக் டென் மினிட்ஸ் ஆல்சோ ஸோ அப்போ அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர் சென்டம் ஹோல்டர்ஸ் இது சாய்ஸில் வைங்க அதுக்கு நீங்க என்ன பண்ண வேணும்னா மற்ற மற்ற கொஸ்டின்ஸ் ஐடியாஸ் நான் சொல்றேன் அந்த ஐடியாஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வணிக கணிதம் அப்படின்னு சொல்லும்போது கணிதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எதையும் வந்து மனப்பாடம் பண்ணிடலாம் பண்ணவே முடியாது கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும் இப்போ வணிக கணிதம் அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி படிக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ்ன்னு இருந்தால் சொல்ல சொல்ல முடியும் சார் அதுக்கு என்னோட ஐடியா எப்படி சொல்லணும்னா நான் சாப்டர் வைஸ் சூஸ் பண்ணிட்டு போங்க நீங்க படிக்கிற விஷயத்தை கம்ப்ளீட்டா படிக்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஃபஸ்ட் யூனிட் சூஸ் பண்ணிக்கலாம் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் 5 ஃபைவ் குள்ள பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாலியம் சூஸ் பஸ்ட்டு யூனிட்டு தென் கேன் கோ ஃபார் ஃபிஃப்த் யூனிட் சூஸ் பண்ணிக்கலாம் தென் செவன்த் யூனிட் சூஸ் பண்ணலாம் தென் எயித்து யூனிட் தென் நைன்த் யூனிட் டென்த் யூனிட் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே யூ கன் கட் மினிமம் ஒன் எயிட்டி மார்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சாப்டர் அதை ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணவும் முடியும் எஸ்பெஷலி செவன்த் எய்த்து நைன்த் டென்த்துலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கால்குலேட்டர் சம்ஸ் தான் ஸோ அப்போ உங்களுடைய அக்யூரசி கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை நீங்கள் போட வேண்டிய சம ஃபார் கரெக்டான ஃபார்முலாஸை எழுதிட்டு அதுக்கான வேல்யூஸை கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணாலே உங்களோட ஆன்சர் கரெக்டாக வந்துடும் ஸோ அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண விட செகண்ட் வாலியூம் தான் நீங்கள் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட் ஃபிஃப்த் யூட் தரப்பே போதும் யூ கன் கெட் மினிமம் ஒன் டெய்ன்ட்டி மார்க் எடுத்த இப்போ கணக்கு இப்போ படிப்பு அப்படின்னு சொல்லும்போது வந்து தேரியாக இருந்ததுன்னா நம்ம வந்து நிறைய முறை படித்து பார்க்கலாம் இல்லை தேறி கூட சில சமயம் வாதியாரங்கள் சொல்லுவாங்க வந்து எழுதி எழுதிப்பாருங்க அப்படின்னு கணக்கு பொறுத்த வரைக்கும் வந்து இந்த போட்டு பார்க்கறது அப்படிங்கிறது எந்தளவுக்கு வந்து ஒரு அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணால் நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார் எனக்கு தெரிஞ்ச வென்ஸ் கம்பேர்ட் வித் எனி அதர் சப்ஜெக்ட் மேக்ஸ் தான் ரொம்ப ஈஸி நான் சொல்வேன் ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பை போடுறீங்கன்னா அதுக்கடுத்த ஸ்டெப்பு எது ரிலேட் பண்ணியிருக்கோம்னா ப்ரீவஸ் ஸ்டெப் அதை ரிலேட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ எனக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு அப் டு டென்த்து வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் அதில் எல்லாம் நம்ம எல்லாமே பண்ண போகிறது எல்லாமே எங்கே இருக்குன்னா பேஸ் தான் இருக்கும் அது சிக்ஸ்து டு டென்த்தில் நம்ம படிச்ச விஷயம் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு விஷயம் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ எல்சிஎம்ங்கிற கான்செப்ட்டு நம்ம எங்கே படிச்சோம்னா வேறு சிக்ஸ்த்துலேயே படிச்சிட்டோம் நம்ம இப்போ அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா டென்த் டுவெல்த்தில் யூஸ் பண்ணுறோம் நம்ம கண்டு தான் பயந்துட்டு

ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற ஐடியா என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து கால்குலேட்டர்னு ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கையில் இருக்குது ஸோ அந்த கால்குலேட்டர் வந்து எப்பயுமே ஒரே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிகினிங்கில் ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேம் கால் கால்குலேட்டர் அதையும் யூஸ் பண்ண பாருங்கள் ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கு கால்குலேட்டருக்கும் கீஸ் ஆகும் ஸோ அப்போ அந்த கீஸ் ஆச்சுன்னா நமக்கு இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ண விதம் வேறமாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிற வித வேறு மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அதனால் உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாகிடும் ஸோ அப்போ யூஸ் பண்ணுற கால்குலேட்டர் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் கொண்டு போகிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரீ பிளான் எடுத்துகிட்டு போங்க ஸோ அதே போல் உங்களுக்கு உள்ளே போகிறப்போ எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டின் மினிட்ஸ் தராங்க ஃபார் ரீடிங் இந்த கொஸ்டின் பேப்பர் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா பசங்களை பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம் அந்த டைமை பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண விட அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் கொஸ்டின் நல்லா ப்ராப்பர் ரீட் பண்ணுங்கள் எந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறது அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கு எவ்வளோ நேரம் டியூரேஷன் ஆகும்னு சொல்லி அனலைஸ் பண்ணிக்கிங்க சப்போஸ் உங்களுக்கு ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸில் எனக்கு ஒரு டுவெல் கொஸ்டின்ஸ் தெரியுதுன்னா அது எந்த क्वेश्चंस உங்களுக்கு டைம் கம்மியாகும் அத பிரேப்பர் பிரேப்பர் பண்ண பாருங்க ஓகேங்களா அதே மாதிரி இப்போ கணக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம படிப்படியா ஒரு ஒரு ஸ்டெப்பா போட்டுட்டே வரும்போது இப்ப ரெண்டு மூணு போட்டுட்டோம் இப்ப அடுத்ததுல வந்து நமக்கு ஒண்ணுமே புரியல ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை விட்டுட்டு அடுத்த கணக்குக்கு போயிடலாமா இல்ல எப்படி பண்ணலாம் சார் சப்போஸ் நீங்க ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ தப்பா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த சம்மை வந்து அடிக்காதீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாம அடுத்த சம் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தென் யூ கன் கோ ஃபார் அந்த கொஸ்டின் போங்க எந்த தப்பாச்சும் அந்த கொஸ்டின் போங்க சப்போஸ் உங்களால் தப்ப ஐடென்டிஃபை பண்ண முடியலனா ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் தென் யு கேன் கோர் அ நியூ கொஸ்டின் நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க சின்ன ஒரு மிஸ்டேக் தான் இருக்கும் மேபி அந்த நம்பரே மாத்தி போட்டுருப்பாங்க ஒரு த்ரீ எடுத்துகிற இடத்துல ஃபைவ் எழுதியிருப்பாங்க அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அது தப்பு நினச்சிட்டு ஃபோர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க அப்ப லாஸ்ட் மேபி அது ஒரு ஹாஃப் ஆஃப் தி சம் இஃபினிஷ்டு அப்போ பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது வேஸ்ட் ஆயிருக்கும் நீங்க என்ன பண்ணணும் நீ உடனே என்ன பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அடுத்த வருஷம் போடுவோம் அந்த ஸ்டம்ப் பண்ணிடும் அந்த டென்ஷனில் மறந்துடும் ஸோ மறந்துற அந்த சென்ஸ்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ மே நம்ம பதட்டமான எல்லாருக்கும் அப்படி தான் ஹியூமன் பீங் எல்லோருக்கும் அப்படி தான் நடக்கும் ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக் ஆகிட்டும் கேரி ஓவர் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ச சம் தப்பாயிடுச்சுனா உடனே ஸ்டைக் அவுட் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் எல்லா சம்பு முடிச்சுட்டு திரும்ப ட்ரை பண்ணுங்க அது வரலன்னா மட்டும் இன் கன்ட் கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ பிஸ்னஸ் மேக்ஸ் வணிக கணிதம் அப்படின்னு படிக்கும்பொழுது வந்து மாணவர்களுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார் ஸோ இப்போது க கரண்ட் இயரில் பொறுத்த வரைக்கும் ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் நிறைய ஸ்கோப் இருக்குது ஸோ இப்போ பிகாம் ஜென்ரல் எடுக்கிறதுக்கு ஸோ பிஸ்னஸ் மேக்ஸ் உங்களுடைய மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ இப்போத்த காம்படிஷன் ஹெவியான காம்படிஷனோட உள்ள டிபார்ட்மெண்ட் எதுனா பிகாம் தான் ஸோ அது பிகாம் ஜென்ரலில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு பிபிஓ செக்டரில் ஒரு ஃபீல்டு இருக்குது அந்த ஃபீல்டில் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ப்ரிஃபர் இருக்காங்க ஸோ அப்போ பிகாம் ஜென்ரல் முடிச்சவங்களுக்கு தான் அந்த ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ பிகாம் ஜென்ரல் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு மார்க் நிறைய இருக்கும் ஸோ அப்போ உங்களோட கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க இட்ஸ் வெரி வெரி ஈஸியஸ் சப்ஜெக்ட் கம்பேர்ட் டுத் ஜென்ரல் மேக்ஸ் இப்போ இப்போ தேர்வு எழுத போ பொது தேர்வு எழுத மாணவர்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள வந்து மார்க் குறைய கூடும் அப்படின்னு சொல்லி நினச்சி பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இன்னும் ஒரு தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் ஸோ மேக்ஸ்லலாம் எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாம் முடிச்சு வெளியே வருவாங்க பசங்க என்ன கேட்குற சென்டம் எடுப்பீங்களான்னு எல்லாமே டவுட்ஃபுல்லாக தான் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் எங்க ஸ்டெப்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நான் ப்ராப்ளி இது வரைக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே மிஸ்டேக் நடக்கணும் நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ நிறைய சில்லி மிஸ்டேக் இருக்கும் அந்த சில்லி மிஸ்டேக்கால் ஒரு ஹோல் டென் மார்க்கே தப்பாகும் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில விஷயம் மட்டும்தான் நமக்கு என்னாகும் மார்க் கம்மியாகும் இப்போ நம்ம சப்போஸ் ஏதாவது தேரி பேப்பர் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பாயிண்ட்ஸ் தப்புனா அந்த ஒரு பாயிண்ட்ஸ்க்கான மார்க் மட்டும் தான் போகும் ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் லஃபை த ஹோல் ப்ராப்ளம் அப்போ ஒரு பத்து மார்க் கொஸ்டினுக்கு பத்து மார்க்கும் போயிடும் இந்த சிக்ஸ் மார்க் கொஸ்டின்னு சிக்ஸ் மார்க்கும் போயிடும் ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம என்ன நம்ம எங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்றோம் ரீட்டடாக ஸோ அதை நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அது நோட்டீங்க ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும் அது எந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராமர் சொல்லு எடுத்துப்பீங்க நெக்ஸ்ட் இன்வோர்ஸ் மற்ற சொல்லி ஒன்று படிப்போம் ரெண்டு மத்தியில் நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் சேமாக தான் இருக்கும் ஸோ இப்போ என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே டாபிக் மட்டும்தான் டெல்டா நாட்டிக்கொள்ட் ஜீரோ வேல்யூ வர மட்டும்தான் நமக்கு சிலபஸில் இருக்குது ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் இங்கே ஜீரோ வந்துச்சுன்னா நீங்கள் போடுற சம் தப்புன்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய வேல்யூ டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க டெல்டா ஒய் கண்டுபிடிக்கிறீங்க டெல்டா இசட் கண்டுபிடிக்கிறீங்க ஸோ உங்களுடைய ஸ்கோரிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு ரெண்டு மார்க் இருக்கும் ஸோ இதுக்கு ரெண்டு மார்க் இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைன் பண்ணுற வேல்யூ எக்ஸுக்கு டெல்டா எக்ஸ் டிவைட் பை வந்து ஸோ இப்போ இதுக்கு ஒரு மார்க் இருக்கும் ஸோ இப்போ இந்த ஒய் வேலிக்கு ஒரு மார்க் ஸோ இந்த இசட் வேலிக்கு ஒரு மார்க் ஸோ இப்போ இந்த டெல்டா வேலி நாட்டை கோல்ட் ஜீரோன்னு வரணும் சப்போஸ் இந்த டெல்டா வேலி தப்புன்னு சொன்னீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ டெல்டா எக்ஸ் வேல்யூ கரெக்ட்டுன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கணும் சிக்ஸ் மார்க் கிடைச்சிரும் ஸோ இப்போ இந்த மூணு வேலையும் உங்களுக்கு தப்பாக இருக்கும் ஸோ ஓகேவா அப்போ இந்த டெல்டா வேலி கரெக்டாக போட்டிட்டிங்கன்னா என்டையர் பாலம் உங்களுக்கு கரெக்டாக வந்துருக்கும் ஸோ அப்போ டென் மார்க் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அப்போ நான் மேக்ஸிமம் தப்பு நடக்காமல் பார்க்க வேண்டிய போ ப்ளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூஸ் தான் இங்கே தப்பு நடக்காமல் பார்த்துக்கங்க மற்ற வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்வர்ஸ் மத்தியில் நீங்கள் மெயினாக எழுத வேண்டியது இந்த ஃபார்முலா ஏ எக்ஸ்எஸ் இக்குவல்டு பீங்கிறதை கண்டிப்பாக எழுதியிருக்கணும் எக்ஸஸ் இக்வல்ட்டினா வேல்யூ எடுத்து போகிறீங்கன்னா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பின் ஏன் இதை வந்து திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா இதுக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற டைம் கிட்டத்தட்ட டென் மினிட்ஸ் ஆகும் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ டாப்பர்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த சம்மை வந்து எப்போவுமே சாய்ஸில் வச்சுக்கணும் ஸோ இந்த மொத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சம்ஸ் என்ன பண்ண போகிறீங்க இது ஒர்க் அவுட் பண்ணுறப்ப டென் மினிட்ஸ் ஆகும் டென் மினிட்ஸ் வந்து வேஸ்ட் கூட நினச்சிங்கன்னா இந்த இந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் மிஸ் பண்ணாதிங்க ஸோ இதில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ்க்கும் மார்க் போகும் நடுவில் பண்ணுற எந்த ஸ்டெப்ஸுக்கு என்ன இருக்காது மார்க் இருக்காது உங்களுக்கு ஸோ இது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு இந்த செம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்டெப்புக்கு ஒரு நாலு மார்க்கு நீங்களே டிசைட் பண்ணியிருப்பீங்க அப்படிலாம் எந்த மார்க்கும் கொடுக்க மாட்டாங்க ஸோ மார்க் கலெகேஷன் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்போட் அவுட்புட் அனலைசிஸ்னு ஒன்று படிச்சிருப்போம் ஸோ அதில் என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம பீய்கிற மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுவோம் ஸோ இது வந்து இன்போட் அவுட்புட் அனலைசிஸ் எக்ஸசைஸ் ஃபோரில் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸோ இப்போ இதில் என்ன ஃபைன் பண்ணுவோம்னா ஏ ஒன் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஒன் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம் ஏ ஒன் டூ டிவைடட் பை எக்ஸ் டூ வேலி எழுதியிருப்போம் நெக்ஸ்ட்டு வேல்யூ நெக்ஸ்ட்டு ஏ டூ பை எக்ஸ் டூ நம்ம ஃபைன் ஸோ இப்போ நம்ம சப்போஸ் இந்த வேலியில் ஒரு வேலி தப்புனாலும் நமக்கு லாஸ்ட்டாக வரக்கூடிய ஃபைனல் ஆன்ஸு கண்டிப்பாகனா இருக்கும் தப்பாக ஸோ இப்போ இதில் எழுதுற இதுலேருந்து நம்ம எழுதுற எல்லா ஸ்டெப்ஸும் என்ன ஆகிடும்னா ஃபுல்லாக தப்பு தான் ஸோ இப்போ லாஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எழுதிருப்பீங்க இந்த ஏ ஒன் ஏ ஒன் டூ ஏ டூ ஒன் ஏ டூ டூ எழுதியிருப்பீங்க இந்த வேல்யூஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு மார்க் வரும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ப்ரொசீவ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுக்கு என்ன ஆகிடும்னா உங்களோட மார்க் ஜீரோ தான் கன்சிடர் ஆகும் ஸோ அப்போ இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் எடுக்கிறப்போ இந்த இடத்துல நீங்கள் கண்ட் கரெக்டாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் சப்போஸ் இந்த ஸ்டெப்பை தப்பாகிடுச்சு சொன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கு கண்டிப்பாக லூஸ் ஆகிடும் நீங்கள் என்னென்ன நினைப்பீங்கன்னா சம் நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு ஒரு ஸ்டெப் மார்க் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் கொடுப்பான்னு நினைப்பீங்க ஸோ மாதிரி மார்க்ஸ் எதுவுமே கிடைக்காது ஸோ இப்போ பேஸ் எதுனா இது பீங்கை தான் பேசிக் மேட்ரிக்ஸ் இதை நீங்கள் கரெக்டாக ஃபைன் பண்ணிட்டேனா மட்டும்தான் எது அதர் ஸ்டெப்ஸ்க்கு கண்டிப்பாக மார்க் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் எழுத வேண்டிய ஃபார்முலாஸ் என்ன இருக்கணும்னா இ எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஐ மைனஸ் பி ஹோல் இன்வர்ஸ் இன்டூ டிமேண்டுங்கிற ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் நடக்கிற மூணே மூணு போர்ஷன்ஸ் எதுலாம் இருக்கும்னா கிராமர்ஸ் ரோல் நெக்ஸ்ட் இந்த இன்வெர்ஸ் மெத்தட் தென் இன் இன்புட் அவுட்புட் அனலைசிஸில் தான் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா சார் நிறைய ஃபார்முலாஸ் நம்மக்கிட்ட இருக்கும் ஒரு செவன்த் யூனிட் தென் நைன்த் யூனிட் டென்த் யூனிட்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும் அதை நம்ம எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுங்க சின்ன சின்ன ஐடியா சொல்கிறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செவன்த் யூனிட் எடுத்துட்டீங்கன்னா இதில் ஃபிட்னஸ் ஸ்டேட்லன்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் இந்த ஃபிட்னஸ் ஆகிட்ட நம்ம ஆல்ரெடி டென்த்தில் செவன்த்தில் நைன்த்தில்லாம் படித்த கொஸ்டின்ஸ் தான் ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ஒய்ஸ் ஈக்வல் டு ஏஎக்ஸ் ஈக்வல் டு பின்னு வந்திருக்கும் இதுக்கு நம்ம நார்மல் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும் இந்த நார்மல் ஈக்குவேஷன் எழுதுறத்துக்கு சின்ன ஒரு ஐடியா என்னென்னா ஸோ எங்கெல்லாம் வேரியபிள் இருக்கோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு சிக்மா அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ இப்போ இங்கே வேரியபிள் ஒய் இருக்குது ஸோ எங்க வீட்டு அப்ளை சிக்மா ஒய்னு வச்சுருக்கோம் இதில் ஏங்கிறது என்னென்னா இட்ஸ் ஏ கான்ஸ்டன்ட் சார் அப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஏ இன் டு சிக்மா வரும் ப்ளஸ் பிஇன் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் என்னென்னு வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஈக்வேஷனுக்கு கூட எக்ஸ் ஆவில் மெட்டீலே பண்ணுங்க அப்போ எக்ஸ்ஸாவில் மெட்டீரியல் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வரும்ன்னா எக்ஸ் ஒய்ன் வரும் அப்ப சிக்மா எக்ஸ் ஒய் நோன் நெக்ஸ்ட்டு டைம்ஸ் எக்ஸ் இன்டு எக்ஸ்ன்னு ஆன்சர் வரும்ன்னா எக்ஸ் ஸ்கொயர் நன் சார் ப்ளஸ் பி சிக்மா எக்ஸ்என்னு ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா போதும் இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு பத்து ஒரு டே ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் எழுதி பார்த்துட்டேனாலே இது நீங்கள் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஈக்குவேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒய்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இதில் சிக்மா அப்ளை பண்ணப் போகிறீங்க அப்போ சிக்மா ஒய் ஈக்குவல் சிக்மா ப்ளஸ் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நெக்ஸ்ட் இது எக்ஸாவில் மட்டும் இல்லையே சிக்மா எக்ஸ் இது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இது பி இன்ட்டு சிக்மா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கேல்குலேட்டர் நமக்கு கொடுத்த பெனிஃபிட்டு ஸோ இது எப்படி நம்ம ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செவன்த் யூனிட்ல யூஸ் பண்ணியிருப்போம் தென் டென்த் யூனிட்ல யூஸ் பண்ண போகிறோம் தென் நைன்த் யூனிட்லாம் நமக்கு மேக்ஸிமம் எதுனா கால்குலேட்டர் தான் யூசேஜ் இருக்கும் இதில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ சப்போஸ் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கீங்க ஸோ இப்போ நான் என்ன ஃபைன் பண்ணணுன்னா எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும் தென் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இப்போ அதோடய சமேஷன்ஸ் எல்லாம் நான் ஃபைன் பண்ண போகிறேன் இதோட சம்மேஷன்ஸ்னால் மேனுவலாக இப்போ ஃபைன் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் வந்துடும் ஸோ இப்போ இங்கே டுவெல் வேல்யூ வரும் ஸோ இப்போ இந்த எக்ஸ் வேட் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ ஒன் இன்ட்டு டூ இஸ் டூ த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டின்னு வந்துடும் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா இது சம்மிஷன் வேல்யூ கண்டுக்க போகிறோம் ஸோ அப்போ தேர்ட்டி ப்ளஸ் டுவெல் டோட்டல் இட் ஃபார்ட்டி ஃபோர்னு வந்துடும் ஓகேவா ஸோ இதை எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணுறதை விட ஸோ நான் யூஸிங் கால்குலேட்டர் நம்ம எப்படி இந்த சமம் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நமக்கு என்ன சைன் இருக்குது நடுவில் இன் பிட்வீன் மல்டிபிலிகேஷன் சிம்பிள் இருக்குது கரெக்டாக ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் ஐம் ப்ரெசிங் ஒன் இன்ட்டு டூன்னு எடுத்துருக்கேன் ஒன் இன்ட்டு டூன்னு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஈக்குவல் சைன் போடுவோம் இன்ஸ்டெட் ஆஃப் அப்ளைங் ஈக்குவல் சைன் நான் என்ன பண்ணுறேன்னா எம் ப்ளஸுங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கால்குலேட்டரில் இருக்கும் நீங்கள் கால்குலேட்டர் வாங்குறப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அதில் என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்கணும்னா கண்டிப்பாக எம் ப்ளஸுங்கிற சிம்பிள் இருக்கான்னு பார்த்துக்குங்க தென் ஏ மெமரி ரீகாலுங்கிற ஒரு கா காலம் இருக்கும் அந்த பட்டன் இருக்கணும் நெக்ஸ்ட்டு கம்பல்சரி இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் இருக்கான்னு பார்த்துக்குங்க ஸோ நம்ம கொடுத்துருக்க பெனிஃபிட் இது ஒன்று தான் சப்போஸ் உங்களுக்கு வந்து த்ரீங்கிறத வேல்யூ நெகட்டிவாக மாற்றணும்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் தான் அப்ளை பண்ணி மாற்றுவீங்க ஸோ அப்போ இந்த ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீயாக மாறத்துக்கு நமக்கு தேவை என்னது இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் இது நிறைய கால்குலேட்டர் இருக்காது ஸோ அப்போ நீங்கள் கால்குலேட்டர் வாங்குறப்போ இந்த அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ நான் இதை எப்படி மால் பண்ணுறேன்னா ஸோ இப்போ ஒன் இன்ட்டு டூ போட்டுவிட்டேன் இன்ஸ்டெட் ஆஃப் அப்ளைங் சைன் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன்னா எம் ப்ளஸ்ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குன்னா த்ரீ இன்ட்டு ஃபோர்னு அப்போ இருக்கு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ ஒன் இன்ட்டு டூ எம் ப்ளஸ் தென் த்ரீ இன்ட்டு ஃபோர் எம் ப்ளஸ் தென் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் எம் ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது மொத்த வேல்யூஸ் இங்கே வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டு என்ன பண்ண போகிற மெமரி ரிகால் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி ஃபோருங்கிற ஆன்சர் இல்லை வந்துருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட்டு ஆட் பண்ணுறத விட பெஸ்ட்டு என்ன பண்ணிக்கங்க யோசிங்க கால்குலேட்டை எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ எக்ஸ்கொயர்ட் வேலி கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ மேடூரில் இது கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்ஸ் வேணும் ஒன் நைன் டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும் இப்போ இது ஒரு ஆன்சர் தேர்ட்டி ஃபைவ்னு வரும் ஸோ இப்போ இதை நம்பி கால்குலேட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா நிறைய கால்கு சில கால்குலேட்டரில் இந்த மெமரி ரீகால் கொடுத்தீங்கன்னா ஜீரோ பண்ணிங்கனிங்கன்னா இந்த மெமரி ரீகால் வந்து ரிமூவ் ஆகாது ஸோ சில கால்குலேட்டர் எம் ரிமூவ் ஆகாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் திரும்ப நீங்கள் இந்த எம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பழைய வேல்யூ என்ன ஆகிடும் இது கூட ஆட் ஆகிடும் ஸோ இப்போ அந்த மாதிரி கால்குலேட்டரில் இந்த எம்ஆர்சியை டூ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ அந்த ரிமூவ் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த எக்ஸ்கொய்ட் வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த யூஸிங் கால்குலேட்டர் வச்சு கண்டிப்பாக போகிறேன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா எக்ஸோட வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்போ ஒன் இன்ட்டு போட்டு இன்ஸ்டெட் ஆஃப் அப்ளைங் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் நான் என்ன அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன் எம் பிளஸ் இப்போ எம் அப்ளை பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு த்ரீயோட ஓட வேல்யூக்கு நான் என்ன பண்ணுறேன் த்ரீ இன்ட்டு போட்டு எம் அப்ளை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இன் டூ எம் ப்ளஸ் அப்ளை பண்ணிவிட்டேன் லாஸ்ட்டாக அந்த மெமரி ரீகார்ட் கொடுத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைங்குற ஆன்சர் கிடச்சிரும் ஸோ இப்போ எந்த சம் கொடுத்தாலுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ மெத்தட் என்ன இருக்கணும் டைரக்ட் மெத்தடாவே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட கையில் கால்குலேட்டர் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் நம்ம ஃபைன் பண்ண வேண்டிய வேல்யூ பி நாட் கியூ நாட் கண்டுபிடிக்கணும் தென் பி நாட் கியூ ஒன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் தென் பி பி ஒன் க்யூ நாட் தென் பி ஒன் க்யூ ஒன் வேல்யூ நாலு வேல்யூஸ் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றத்தையும் நான் மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி அதை ஆட் பண்ணுறப்போ நமக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணிக்கிங்க ஜஸ்ட் கால்குலேட்டர் எடுத்துக்கங்க நம்ம மெமரி ப்ளஸ்ஸுங்க ஆப்ரேஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒன் இன்ட்டு டூவை மட்டிலே பண்ணணும் ஒன் இன் இன்ட்டு த்ரீயை மட்டிலே பண்ணணும் ஒன் இன்ட்டு ஃபைவ் மென்ட்ரிலே பண்ணணும் அட்லாஸ்ட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒன் இன்ட்டு டூ மண்ட்ரிலே பண்ணிட்டேன் இன்ஸ்டெட் ஆஃப் அப்ளைங் ஈக்குவல்ஸ்ன்னு என்ன அப்ளை பண்ண போகிறேன் எம் பிளஸ்ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒன் இன்ட்டு த்ரீ மட்டிலே பண்ணியிருக்கேன் தென் எம் ப்ளஸ்ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன் தென் ஒன் இன்ட்டு ஃபைவ் தென் எம் பிளஸ் லாஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் மெமரி ரீகால் கொடுக்கிறேன் கொடுக்குறேன் என்னுடைய ஃபைனல் ஆன்சர் வந்துடும் இதோட ஆன்சர் என்ன இருக்கும்னா பி நாட் கிநாட் வேல் தென் அன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்க எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி இடத்துல அது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறேன் ஸோ இப்போ யூனிட் செவன் தென் யூனிட் டென்ல யூனிட் செவன்ல ஃபிட்டே ஸ்டேட்லங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபிட்டஸ் ஸ்டேட் லைனில் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஒய் வேல்யூ கொடுத்துருப்பாங்க நீங்க எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறப்போ இந்த மெமரி ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் தென் நெக்ஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிற மெமரி ப்ளஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் யூனிட் டெனில் பாத்தீங்கன்னா ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் கேட்டிருப்பாங்க தென் கார்லேஷன் கோஎப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க இதில் நமக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க ஒய் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் எக்ஸ் இன்ட்டு ஒய் கண்டுபிடிக்கணும் தென் எக்ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் தென் ஒய்ஸ் குயர் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி வேறு எல்லா சம்ஸுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெமரி ப்ளஸுங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அதேபோல் இந்த கார்லேஷன் கோரியேஷன்ஸுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் இந்த கால்கட்டர் யூஸ் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் டென்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்பர் தென் பேஸ்கி ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் டெஸ்ட் இந்த மாதிரி வேறு எல்லா சம்ஸுக்குமே நம்ம இந்த கால்குலேட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது எம் ப்ளஸுங்கிற ஆப்ரேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன்னா மல்டிபிளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி இன்ஸ்டட் ஆஃப் அப்ளைங் சைன் என்ன பண்ணுங்க ப்ளஸ் எம் ப்ளஸும் மார்க் பண்ணிக்கங்க லாஸ்ட்டாக ஒன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மெமரி ரீகால் கொடுங்க உங்களோடய ஃபைனல் ஆன்சர் வந்துடும் ஸோ இதனால் உங்கள் டைம் நிறைய கண்டிப்பாக சேவ் ஆகும் ஸோ யாரில் எனக்கு மேக்ஸ் டஃப்னு நினைக்கிறீங்களோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஸோ டைம் டேக்கன் கொஞ்சம் அதிகமாகும் நார்மல் மத்தியில் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ மெமரி ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க சென்டம் எடுக்கிறவங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிக்கோங்க இதை விட்டுட்டு நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது என்னென்ன நெக்ஸுனா ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கலாம் தென் ஃபிஃப்த் யூனிட் தென் செவன்த் யூனிட் எயித் யூனிட் நைன்த்து டென்த்து ஸோ நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணாலே உங்களுடைய மார்க் மினிமம் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்துருக்கும் சரி ஒன் நைன்டி மார்க்ஸ் மினிமம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் வரக்கூடிய சிக்ஸ் மார்க்கு டென் மார்க் கவுண்ட் பண்ணிக்கங்க நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இதில் டெ டூ டென் மார்க்ஸ் வரும் டூ சிக்ஸ் மார்க்ஸ் வரும் நெக்ஸ்ட் டென்த் யூனிடில் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ டென் மார்க்ஸ் இருக்கும் டூ சிக்ஸ் மார்க்ஸ் இருக்கும் தென் நைன்த் யூனிடில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மார்க்கு ஒரு சிக்ஸ் மார்க் இருக்கும் எயித் யூனிட்ல ரெண்டு டென் மார்க்கு ஒரு சிக்ஸ் மார்க் இருக்கும் செவன்த் யூனிட்ல ரெண்டு சிக்ஸ் மார்க்கு ஒரு டென் மார்க்கு ஃபிஃப்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டூ டென் மார்க்ஸு அண்ட் ஒன் டென் ஒன் சிக்ஸ் மார்க் இருக்கும் இதை ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை கவுண்ட் பண்ணுங்கள் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் செவன் ப்ளஸ் டூ எயிட் கொஸ்டின்ஸ் கவர் நெக்ஸ்ட் இங்கே கவர் பண்ணிங்கன்னா ஸோ டூ ப்ளஸ் டூ ஃபோர் சிக்ஸ் எய்ட் எயிட் ப்ளஸ் டூ டென் கொஸ்டின்ஸ் கவர் ஸோ இதிலேயே நீங்கள் மினிமம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னா ஒரு ஒன் நைன்ட்டி மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப மேக்ஸ் ரொம்ப டஃப்ன்னு நினைக்கிறாங்க நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டு செவன்த் யூனிட்டு then 9th 10th. இதாக நீங்கள் தரப்போனாலே மினிமம் யூ கேன் கெட் ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் ஒன்ல ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி first நீங்கள் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய தாட் எப்படி இருக்கணும்னா மேக்ஸுங்கிறது ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது இந்த நாலு டாபிக் மட்டும் பிளான் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிக்ஸ் டேஸ் டைம் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் உண்மையிலேயே வந்து சார் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பொதுவாகவே பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அதிலும் குறிப்பாக வணிக கணிதம் பிஸ்னஸ் மேக்ஸுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க பார்க்குற மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அரங்கத்துக்கு வந்து மிக்க நன்றி சார்